வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 3rd July போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப் ரேலியில் போயிட்டுருக்குது. பட் இது வந்து நல்லதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இல்லை. ஏன்னா வாலடிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 11% ஏறிட்டு க்ளோஸ் ஆனது 7% அப்பில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது? டியூஸ்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் வந்து 0.85% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.5%, எஸ்என்பி 500 1.25% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. மெயினாக வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பிசிஇ இண்டெக்ஸ் டேட்டா வந்துச்சு. அந்த பிசிஇ இண்டெக்ஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் டேட்டா வந்திருக்குது. அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்டான நியூஸ். அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1983 அப்புறம், அதாவது ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸுக்கு அப்புறமா வந்து ஹாஃப் இயர்லி கெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33% ஏறிடுது. அது வந்து இந்த 2023 தான். ஓகேங்களா? அதாவது முதல் ஆறு மாதத்தில் 33% நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ஏறிடுது 1983 அப்புறம். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது இந்த ஜூன் மந்த்து. அதாவது லாஸ்ட் இயர் நவம்பருக்கு அடுத்து இந்த ஜூன் மந்த்து தான் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் இண்டெக்ஸில் டெஸ்லாவுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெஸ்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், அவங்க சேல்ஸ் வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்குது. அதாவது 466,140 வெஹிக்கிள் வந்து சேல்ஸ் ஆயிருக்குது. எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 447,000 தான். ஸோ அவங்க எஸ்டிமேட்டுக்கு மேலே ஆல்மோஸ்ட் 20,000 கார் வந்து சேல்ஸ் ஆயிருக்குது. அதனால் வந்து டெஸ்லா வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியில் போயிட்டுருக்குது. இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஹிஸ்ட்ரி. ஏசியன் மார்க்கெட்டு வரலாம். ஏசியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் நிக்கி வந்து இன்னைக்கு வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது 1.7%. ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 2.3%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.3% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் லெவலில் புல்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. பேர்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்களாட்டு இருக்குது. புல்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க குளோபல் மார்க்கெட்டில். எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்காங்க. புல்ஸ் வந்து இன்ச் பை இன்ச்சாவோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஏற்றிட்டு போவாங்க. அதாவது அவங்க 6 மாதம் மார்க்கெட்டை ஏற்றினாங்க அப்படின்னா பேர்ஸுங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா அதனுடைய அதாவது புல்ஸ் வந்து 6 மாதமாக சம்பாதிச்சத பேர்ஸ் வந்தாங்க அப்படின்னா 6 நாளில் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து பேர்ஸோடைய பவர். ஓகேங்களா? ரைட், இன்னைக்கு காலையில் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் க்ரீனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது நிஃப்டி ஓப்பன் ஆனது 19,250 ஓப்பன் ஆச்சு. 90 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 19,330, அதாவது 250 ஓப்பன் ஆகிட்டு 19,330 போச்சு வித்தின் 1.5 ஹவர்ஸில். மெயினாக வந்து காலையில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு நான் ஸ்டாப் ரேலி. ஆல்மோஸ்ட் 2 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% வந்து 5% ஏறிஞ்சு. அதுக்கடுத்து 11:30 மேலே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆல்மோஸ்ட் டேஸ் லோக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும். அதாவது 19,330 போயிட்டு 19,260 அகைன் 19,300. ஸோ ஒரு ஆஃப்டர் 11:30 மேலே ஒரு 40 பாயிண்ட் வந்து 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 ஓப்பன் ஆச்சு. 45,350 மெயினாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கான்ட்ரிபியூஷனில் ஒரு நான் ஸ்டாப் ரேலி போச்சு. 350 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு. அதுக்கடுத்தது வந்து 45,100 45,300. ஸோ இதுக்குள்ளவே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு ஆஃப்டர் 11:30 மேலே. ஓகேங்களா? சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வந்து 65,000 மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 65,205 வந்து செட்டில் ஆயிருக்குது 0.75%. நிஃப்டி வந்து 133 பாயிண்ட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 19,322 வந்து செட்டில் ஆயிருக்குது. யூனோ லாஸ்ட் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்ன ரேட்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 18,650. இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,350 அரவுண்டு. ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் ஏறிடுது. லாஸ்ட் வீக் வந்து ஒரு 4 செஷன், இன்றைக்கி ஒரு செஷன். ஸோ 5 செஷனில் வந்து 700 பாயிண்ட்ஸ் ஏறிடுது. இது வந்து ஹெல்த்தி மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூனோ இன்றைக்கி வந்து வாலடிலிட்டி இண்டெக்ஸ் மார்க்கெட் ஏறி இருக்குது. வாலடிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கணும்ல,
10 or 10.5 வந்துருக்கணும்ல. வாலடிலிட்டி இண்டெக்ஸ் எது எதனால் ஏறிச்சு 11% ஒரு டைமில் இருந்துச்சு, அதுக்கப்புறமா க்ளோசிங் வந்து 7%. ஸோ ஃபியர்னஸ் 700 points ஏறி இருக்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு மைல்டான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு, அதாவது 19,300 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 19,000 வரணும், 19,000 வந்துட்டு அகைன் மேலே ஒரு கிராஜுவலாக ஏறிட்டு போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தி மார்க்கெட். அதுதான் வந்து இன்றைக்கி வாலடிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிக்குது. மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து அதாவது ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷரோ இல்லை வந்து மார்க்கெட் வந்து பேரிஸுக்கு டர்ன் ஆகிடுச்சோ அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சின்னதான ஒரு அதாவது 700 points ஏறிடுது, அட்லீஸ்ட் ஒரு 300 points இறங்கிட்டு மறுபடியும் அந்த ஹை பிரேக் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 20,000 வந்து பிரேக் பண்ணிடும். அதனால் வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது பெட்டர். பட் ஓவராலும் நம்ம மார்க்கெட் வந்து அவுட் பர்ஃபார்ம் இருக்குதுங்க. 20,000 ஆகஸ்ட் மந்த் மோஸ்ட்லி வந்து தீபாவளிக்குள்ளே வந்து 20,000 வந்து கிராஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகேங்களா? ரைட், இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு நிஃப்டி ஏற்றுறதுக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் யார் ரிலையன்ஸு, அவர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2.6% இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் ஏறிடுது. ஆல்மோஸ்ட் 50% வந்து கான்ட்ரிபியூட் 50 points வந்து நிஃப்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுது. நான் கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ரிலையன்ஸோட சப்போர்ட் இல்லாத நிஃப்டி வந்து 19,000 3000 போகிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து அது வந்து ப்ரூவ் ஆகிடுது. அதாவது லாஸ்ட்டு செஷன்லேயும் வந்து ரிலையன்ஸ் ஏறிடுது, இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் ஏறிடுது. ஸோ ரிலையன்ஸ் வந்து 50 points வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது நிஃப்டிக்கு. ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ் வந்து 35 points கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. பஜாஜ் ஃபைனான்ஸும் ஐடிசியும் வந்து ஈச் 20 points கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது, அதாவது 40 points ரெண்டும் சேர்ந்து. ஸோ இந்த ஒரு 4-5 stock மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 110 points வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. இன்றைக்கி வந்து செல்லிங் ப்ரெஷரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர், அதுக்கடுத்தது வந்து ஐடி இண்டெக்ஸில் வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து மார்ஜினலான செல்லிங் ப்ரெஷர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், ஆயில் அண்ட் கேஸு, எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க்கு இதெல்லாமே வந்து 1% வந்து 3% வரையும் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டி 0.92% ஹையில் க்ளோஸ் ஆகிருது, அதாவது 45,159 செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஐடி இண்டெக்ஸ் 0.5% வந்து 1% வரையும் டவுன் ஆயிருக்குது. ஐடி இண்டெக்ஸும் ஃபார்மா இண்டெக்ஸும் வாலடிலிட்டி இண்டெக்ஸ் 7% ஏறிட்டு 11.70 அரௌண்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது. மார்க்கெட் ஏறி இருக்கும்போது வாலடிலிட்டி இண்டெக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து வாலடிலிட்டி இண்டெக்ஸ் இறங்கிட்டு மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போவோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ரைட், இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கடுத்தது வந்து ஓவரால் மார்க்கெட் பார்த்துடலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து 0.6% வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஜூலை 17th அதாவது கம்மிங் 17th அப்ளிகபிள் ஆகுது. அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ வால்யூம்ஸ் வந்து ரெக்கார்டு ஹை பண்ணியிருக்கிறாங்க. ஐடியா ஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது, 106 times வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது. யூனோ என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நான் சொல்லியிருந்தேன் ஐடியா ஃபோர்ஜ் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், 106 times வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 50% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து வாலண்டர்லியாக வந்து ஆயில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. 5 lakh barrel வந்து ஆகஸ்ட் மந்தில் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்ததான் யூஎஸ் 10-year bond ஈல்டு வந்து 3.83 வந்து செட்டில் ஆயிருக்குது, அதாவது அப்கமிங் ஃபெட் ஈவன் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால. க்ரூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா $75 per barrel வந்து செட்டில் ஆயிருக்குது. கோல்டு வந்து $1,910 அவுன்ஸ்க்கு வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிட்டான்னு செக் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:00 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். யா, அப்டேட் ஆயிடுச்சு, 3rd July கரெக்ட். எஃப்ஐஸ் வந்து 1995 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக் வந்து 337 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? எஃப்ஐஸ் கண்டினியூவாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வால் ஸ்ட்ரீட் வந்து 50 points வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. யூரோப் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினலாக நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா அவுட் பர்ஃபார்மில் தான் இருக்குது. பட் ஒரு ஸ்மால் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்டாக இருக்கும். நம்ம என்ன சொன்ன மாதிரி 18,550 வரையும் நான் வந்து புல்லிஷ் தான். ஓகேங்களா? ரைட், இப்போ டியூஸ்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம்.
நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது அதாவது ஓவராலாக வந்து புட்டில் தான் ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 19,300 கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது ஈச் 1 crore இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து 19,500 ஹியூஜாக இருக்குது. இந்த வீக் வந்து 19,500 மேலே போகாது அப்படின்ட்டு 19,500 ரொம்ப ஃபார் அவேல போயிட்டு செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காவே. பட் 19,300 வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதெல்லாமே வந்து எங்கேயுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு இல்லைங்க. அதாவது ஓவராலாக வந்து புட்டில் தான் ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் கால் சைடு வந்து எங்கேயுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி புட்டு சைடும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இது வந்து கிளியர் ட்ரெண்டு கிடையாது. ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாக வந்து காலில் தான் ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லைக் 20,400 தென் 20,300. புட்டு சைடு வந்து பார்க்கும்போது எங்கேயுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எக்ஸப்ட் 20,000 புட்டு. ஓகேங்களா, ஸோ ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 5 minutes கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். 5 minutes கேண்டில் எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆஃப்டர் 11:30 மேலே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். ஓகேங்களா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் 45,350. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,350 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 45,500 ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 11:30 வரையும் வந்த லோ தான் சப்போர்ட்டு 45,050. ஸோ 45,050 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 44,900 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ 44,050 சப்போர்ட்டில் வாட்ச் பண்ணிக்காங்க, தென் 44,900 ரெசிஸ்டன்ஸ், 45,350 தென் 45,500. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 5 minutes கேண்டில். நிஃப்டியோட 5 minutes கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லைக் 10:30 வந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸு 19,340. ஓகேங்களா, 19,340 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 19,400 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 19,270 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 19,200 நெக்ஸ்ட் லெவல், அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆன ரேட். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியோடைய ஸ்பாட் லெவல் பார்த்துட்டு இருக்கிறோம். 5 minutes கேண்டில் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 20,300 ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் 11:00 வந்த ஹை. 20,300 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 20,360 தென் 20,400. ஓகேங்களா, சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 20,220 அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 20,125, அதாவது 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது, 20,225 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.